ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமாக இன்றைக்கு புது நன்மை உறுதி பூசல் பெற இருக்கின்ற அன்பார்ந்த குழந்தைகளே, இந்த குழந்தைகளில் மூணு பேர் மட்டும் ஏற்கனவே புது நன்மை வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு உறுதி பூசல் மட்டும் இன்னைக்கு இல்லையா? யார் மூணு பேர் ஏற்கனவே புது நன்மை வாங்கினது கைத்தூக்கு? ஆ சரி, மீதி பேர்லாம் இன்றைக்கி புது நன்மையும் வாங்க போகிறாங்க, உறுதி பூசலும் வாங்க போகிறாங்க. திருமுழுக்கு ஞானஸ்தானத்துக்கு பிறகு மிகப்பெரிய அருள் அடையாளங்கள் இது ரெண்டும். அந்த காலத்தில் திருவருட்சாதனங்கள் சொல்லும், இப்போது தேவத்துறவி அருமானன்னு சொன்னாங்க திருவருட்சாதனங்கள் இப்போ அருள் அடையாளம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னு கேட்டால், பெரும்பாலோர் குழந்தையாக இருக்கும்போது ஞானஸ்தானம் வாங்கினாங்க, அப்பா அம்மா தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா? அப்போ நமக்கு தெரியாது, ஃபோட்டோ பார்த்து தான் தெரியும் நம்முடைய ஞானஸ்தானம்லாம். இப்போ வந்து நீங்களாகவே மனம் வந்து இந்த அருள் அடையாளத்தை கேட்கிறீர்கள். நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் பக்குவம் அடைகிறீர்கள், கொஞ்சம் முதிர்ச்சி பெறுகிறீர்கள். இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. இப்போ புது நன்மை உறுதி பூசல் வாங்கின பிறகு பழையபடி பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது, பாவ வாழ்க்கை வாழக்கூடாது, நல்ல வாழ்க்கை வாழணும். இன்றைக்கு இந்த பூசையில் பங்கெடுக்கிற மற்றவங்களும், நானும் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், புது நன்மை வாங்கிட்டேன், உறுதி பூசல் வாங்கிட்டேன், அதற்கேற்ப நான் வாழ்கிறேனா அப்படின்னு சொல்லி தங்களையே சோதித்து பார்த்து நல்ல வாழ்க்கை வாழ. ஆகையினால் இன்றைக்கு நம்ம சொல்லுகின்ற சில காரியங்களை எப்போவும் மறக்கவே கூடாது, சரியா? முதல்ல புது நன்மைக்கு உறுதி பூசலுக்கு ஞானோபதேசம் மறைக்கல்வி படிச்சிங்களா? சொல்லி கொடுத்தாங்களா? வழக்கமாக வந்து கேள்வி கேட்பாங்க, அப்போ தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. முதல்ல வந்து திருமுழுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியும். குழந்தையினுடைய தலையில் தண்ணி ஊற்றி குழந்தையினுடைய பேரை சொல்லி தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நான் உன்னை கழுவுகிறேன் அப்படின்னு சொல்லணும். இது தெரியுமா உங்களுக்கு? நான் நேரம் கேட்டிருந்தா சொல்லியிருப்பீங்களா, எப்படி திருமுழுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருப்பீங்களா? இல்லையா? தைரியமாக யாரும் சொல்லியே எப்படி திருமுழுக்கு கொடுக்கறதுன்னு தெரியுமா? ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா யார் வேணாலும் சாகும் தருவாயில் திருமுழுக்கு கொடுக்கலாம், சாமியார் தான் கொடுக்கணும் இல்லை. குழந்தைய கோயிலுக்கு தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே அது செத்துடும்னா யார் வேணாலும் திருமுழுக்கு கொடுக்கலாம். என்ன செய்ய வேண்டியது? குழந்தையினுடைய தலையில் தண்ணி ஊற்றி கழுவணும், குழந்தையினுடைய பெயரை சொல்லணும், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே திருமுழுக்கு கொடுக்கிறேன், நான் உன்னை கழுவுகிறேன் அப்படின்னு சொல்ல. புரியுதா? திருமுழுக்கு பெற்ற உடனே என்ன நிகழ்கிறது, அதனுடைய விளைவு என்ன, என்ன ஆகுது? நம்ம கடவுளுடைய பிள்ளையாக மாறுறோம். அப்புறம் திருச்சபையின் பிள்ளையாக மாறுறோம். அப்புறம் எந்த பாவம், பிறப்பு வழி பாவமோ செயல் வழி பாவமோ போகிறது. அந்த காலத்தில் ஜென்ம பாவம் கர்ம பாவம்னு சொல்லுவாங்க, இப்போ நல்ல தமிழில் பிறப்பு வழி பாவமும்
செயல் வழி பாவமும் போகிறது அப்படின்னு சொல். அதோடு சேர்ந்து மறைக்கல்வியில் இல்லாத ஒன்று என்னன்னா, நம்ம எல்லாரும் கிறிஸ்து செய்த பணியை செய்ய உரிமையும் கடமையும் பெற்றுக்கொள்கிறோம். என்னன்னா, கிறிஸ்து வந்து நம்முடைய மிகப்பெரிய இறைவாக்கினர், மிகப்பெரிய குரு, நம்முடைய அரசர். திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் அவருடைய இந்த முப்பெரும் பணிகளை பெற்றுக்கொள்கிறார். நம்ம எல்லாரும் போதிக்கணும், நம்ம எல்லாரும் புனிதப்படுத்தணும், நம்ம எல்லாரும் வழி நடத்தணும். ஒரு விதத்தில் கிறிஸ்துவாகவே நம்ம முழுமையாக மாறுகிறோம். புரியுதா? திருமுழுக்கினால சாமியார் கோயிலில் பிரசங்கம் வைக்கிறார். நீங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வாலும் வார்த்தையாலும் பிரசங்கம் வைக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், மற்றவர்களை ஜெபிக்க தூண்டணும். ஒவ்வொரு நாளும் நல்ல வழியில் நடக்கணும், நல்ல வழியை காட்டணும். புரியுதா? அதுவும் திருமுழுக்கினால் தான். சரி, இன்றைக்கி நிறைய பேர் புது நன்மை வாங்க போகிறீங்க இல்லையா? நற்கருணையில் இருக்கிறது யார்? யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. அப்பத்தின் வடிவிலே அது இருந்தாலும் தூய ஆவியானவர் அந்த அப்பத்தின் மீது இறங்கி வருகிறார். அந்த புனிதமான வார்த்தைகளை குருவானவர் சொல்லும்போது அந்த அப்பம் எப்படி மாறுகிறது? ஆண்டவருடைய உடலாக மாறுகிறது. திராட்சை ரசம் எப்படி மாறுகிறது? ஆண்டவருடைய இரத்தமாக மாறுகிறது. அது எதுக்காகன்னா, இயேசு கடைசி ராப்போசனத்தின் போது, உணவின் போது அவர் இந்த நற்கருணையை ஏற்படுத்தினார். எதன் ஞாபகமாக ஏற்படுத்தினார்னா, சிலுவையில் உயிரை கொடுத்தார் இல்லையா, அதனுடைய. அதனால்தான் ஒவ்வொரு பூசையிலும் பீடத்தில் என்ன இருக்குது? ஒரு சிலுவை இருக்கிறது. சிலுவை இல்லாமல் திருப்பலி கிடையாது. இயேசு தன்னுடைய உயிரையும் இரத்தத்தையும் தன்னுடைய உடலையும் நமக்காக கையளித்தார். நன்மை வாங்குகிறவர்கள் யார் உயிரையும் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. மற்றவங்களுக்காக தியாக வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் தம்மையே நமக்கு கொடுத்தார், நாம் நம்மையே கொடுக்க வேண்டும். புரியுதா? அதுதான் வந்து இந்த நற்கருணையினுடைய அர்த்தம். பாருங்க, இந்த காணிக்கை நாம் கொண்டு வருகிறோம். பீடத்துக்கு வர வரைக்கும் அந்த காணிக்கை வந்து ஒரு விதத்தில் நம்மை குறிக்கிறது. அப்பமோ ரசமோ நம்மை குறிக்கிறது. ஆண்டவருடைய உடலாக இரத்தமாக அது அப்புறம் மாறிவிடுகிறது. ஒரு விதத்தில் நாமே பலிப்பீடத்தில் ஆண்டவருடைய உடலாக இரத்தமாக மாறிவிடுகிறோம். அதுவும் அந்த ஆண்டவரை பக்தியோடு நாம் பெற்றுக்கொள்கின்ற போது இயேசுவாக வாழ வேண்டும். இயேசு மற்றவங்களை அடிப்பாரா, உதைப்பாரா? இயேசு சோம்பேறியா எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருந்தாரா? இல்லை. இயேசு சின்ன பையனாக இருக்கும்போது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அதுபோல் நம்ம வந்து கீழ்ப்படியணும். இயேசுவாய் நான் வாழ வேண்டாம், இயேசுவாய் நான் மாற வேண்டாம், இயேசுவை போல நல்லது செய்ய வேண்டாம். அதுக்கு தான் நன்மை. இயேசு சிலுவையில் உயிரை கொடுத்து நம்மை மீட்டார். என்னால் நாலு பேர் நல்ல வாழ்வை கண்டடையணும்னு நன்மை வாங்குறவங்க எல்லாரும் இருக்கும். நன்மை வாங்குறவங்க நன்மை செய்யலைன்னா பூசையே வேஸ்ட்டு. புரியுதா? நாக்கை நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்கினா போதாது, கையை நீட்டி நன்மை செய்யணும். இப்போ சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க, நீங்கள் செய்யக்கூடிய நன்மை என்ன? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் ஒழுங்காக படிக்கிறது, அதுதான் பெற்றோருக்கு பெரிய நன்மை. இப்போ காசு பணம் அவங்கக்கிட்ட இல்லை, உதவி செய்ய முடியாது.
வளர்ந்து சம்பாதிக்கும் போது அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும் இல்லையா, மற்ற ஏழை எளியவருக்கு உதவி செய்யணும். அதுதான் வந்து நன்மை வாங்குறதுனுடைய ஒரு பெரிய அடையாளம். மறப்பீங்களா இதை? வாழ்நாளில் மறக்கவே கூடாது. நல்ல பிள்ளைங்களா நீங்கள் இருக்கணும். சித்தாலங்கோர் பிள்ளைகள், பெருங்குறிச்சி பங்கு மக்கள், சூசேப்பர் பாதுகாவல் இருக்கிறவங்க யாருக்கும் கெட்டது செய்ய மாட்டாங்க அப்படின்னு இருக்கணும். அதுக்காக தான் பூசை. சில பேர் இங்கே பூசைக்கு வந்துட்டு போய் இஷ்டப்படி வாழறது மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறது, அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. பார், அடுத்தது உறுதி பூசல். உறுதி பூசல்ல யார் நமக்கு சிறப்பாக கொடுக்கப்படுகிறார்கள்? யாரு? எல்லாரும் சேர்ந்து தூய ஆவியார். நம்ம வந்து கடவுள், ஒரே கடவுள், ஆனால் மூன்று ஆட்களாக இருக்கிறார் சொல்றோம். யார் அந்த மூன்று ஆட்கள்? தந்தை, மகன், தூய ஆவியார். இந்த தூய ஆவியார் ஏற்கனவே திருமுழுக்கிலும் நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஆனால் இந்த உறுதி பூசல்ல சிறப்பான விதத்தில் முழுமையாக கொடுக்கப்படப்போகிறார். இப்போ முக்கியமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கைகளை விரித்து தூய் ஆவி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கப் போகிறேன். அப்புறம் உங்களுடைய நெற்றியிலே கிறிஸ்மா தைலம் பூசி தூய் ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள்ளுங்கள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தூய் ஆவியார் கிடைக்கிறார். அந்த தூய் ஆவியார் உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்? தூய் ஆவியினுடைய கொடைகள், கனிகள்லாம் கிடைக்கும். அது சொல்லுங்க பார்க்கலாம். தூய் ஆவியினுடைய ஏழு வரங்கள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்போ. முக்கியமாக கடவுள் பயம் இருக்கணும். எப்போ பாவம் செய்ய மாட்டேன், ஏன்னா தூய் ஆவியினுடைய கொடை எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால் வந்து நல்ல பிள்ளையாக இருப்பேன், நல்ல முடிவு எடுப்பேன், ஞானத்தோடு நடப்பேன், பக்தியோடு இருப்பேன். அதுக்கு தான் மறைக்கல்வி படிச்சிருக்கிறீங்க. அந்த தூய் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். திருமுழுக்கு பெற்ற அந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, இன்னும் புது நன்மை வாங்கலை. அந்த பிள்ளைங்க எப்படி ஓடலாம், விளையாடலாம், அப்படி எப்படி சில சமயத்தில் சின்ன தப்புகள் செய்யலாம். ஆனால் புது நன்மை உறுதி பூசல் வாங்கிட்டு, முக்கியமாக தூய் ஆவியை உறுதி பூசல் பெற்றுக்கொண்டு மச்சோர் கிறிஸ்டியன்ஸ், பக்குவமடைந்த, முதிர்ச்சி பெற்ற நல்ல பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும். வாழ்வீங்களா? நிச்சயமாக நம்பலாம். ஆமாம், சில பேர் நம்ம பார்க்குறோம், பெரியவங்க சில பேர் இஷ்டத்துக்கு சுற்றுறாங்க. தண்ணி அடிக்கிறது, போதையிலே எப்போ பார்த்தாலும் இருக்கிறது, போதை பொருள்கள், அப்பா அம்மாவை வந்து அழ வைக்கிறது, இப்படியெல்லாம் சில பேர் செய்கிறாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் செய்வீங்களா? நிச்சயமாக செய்ய மாட்டீங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த பிள்ளையை பெறுவதற்கு இவங்க அப்பா அம்மா என்ன தவம் செய்தார்களோ அப்படின்னு சொல்லும் விதத்தில் நீங்கள் வாழ வேண்டும். ஏன் தான் இந்த பிள்ளைய பெற்றானோ தெரியலையே அப்படின்னு திட்டினா நீங்கள் நல்ல பிள்ளைங்களா? கிடையாது. நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். தூய் ஆவியானவர் இப்போ வரப்போகிறார். தூய் ஆவியானவர் இப்போது வரப்போகிறார். அது தூய் ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு சமாதானம் சொன்ன உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆயருக்கும் சமாதானம், வீட்டார் எல்லாருக்கும் சமாதானம் சொல்ல போகிறீர்கள். அது ஞாபகம் வச்சு. அடுத்தது, இந்த நல்ல நாளில் நம்முடைய பாதுகாவலர் சூசேப்பருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம்.
சூசேப்பர் நீதிமான் சொல்லியிருக்கு. நம்ம எல்லாரும் நீதிமானாக இருக்கணும், அதுக்கு தான் பொது நன்மை உறுதி புதுசு. நீதிமானாக யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, எல்லா சட்டத்தையும் பின்பற்றணும், நாட்டு சட்டத்தையும் பின்பற்றணும், திருச்சபை சட்டத்தையும் பின்பற்றணும். இப்போ ரோட்டில் போகிறோம், ரெட் லைட் இருக்கு, அப்போ நிற்கணுமா போகணுமா? நிற்கணும். அது இருந்தால் போது நான் இஷ்டத்துக்கு போவேன் போகலாமா? அது வந்து போக்குவரத்து சட்டம், அதை பின்பற்றதில்லை. பத்து பேர் உனக்கு முன்னாடி நிற்கிறாங்க, நீ தான் கடைசியாக வர, அவங்க பத்து பேருக்கு முன்னாடி நீ போய் ஃபஸ்ட்டு நிற்கலாமா? நிற்கக்கூடாது, அநியாயம் அதெல்லாம். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், சில பேர் அப்படி தான் செய்வாங்க, அங்கேருந்து வர வண்டி வர இடத்த இவர் போய் முன்னாடி போய் நிற்பார், அப்புறம் ஒரே டிராஃபிக் ஆகிடும். நீதிமானா என்ன அர்த்தம்? ஒழுங்கு பிரகாரம் சட்ட பிரகாரம் நடக்க வேண்டியது, அதுதான் நம்முடைய பாதுகாவலர் சுசேப்பர் யோசேப்பு அப்படின்னு இப்போ சொல்கிறோம். புனித யோசேப்பு அப்படின்னு சொல், அவரை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் மறக்கவே கூடாது. முதல்ல யோசேப்பு வந்து நம்பிக்கையாளர், கடவுளையே நம்பியிருந்தார். கடவுளை நம்பினா என்ன அர்த்தம்? உடனே கீழ்ப்படுகிறார். அவர்கிட்ட சொன்னாங்க, உன்னுடைய மனைவி மரியாதை ஏற்றுக்கணும், ஏன்னா தூய ஆவியினால்தான் அவங்க வந்து கருவுற்றிருக்காங்கன்னொன்னு உடனே ஏற்றுக்கிட்டார். நீ வந்து அரசன் சட்டம் போட்டான், நீ போகணும், உன் சொந்த ஊருக்கு போய் உன் பேரை பதிவெடு, உடனே போகிறார். அரசனுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படுகிற. குழந்தையை ஏறோது கொல்ல தேடுகிறான், தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடிப்போ, உடனே கீழ்ப்படுகிறார். எகிப்திலிருந்து வா, உடனே கீழ்ப்படுகிறார். நாசரேத்துக்கு போ, உடனே கீழ்ப்படுகிறார். ஒன்றுமே பேசலை. சில பேர் சும்மா பேசுவாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. பேச்சை குறைத்து செயலில் ஈடுபடுகிற கீழ்ப்படுகிறவர்கள் தான் யோசேப்பை பின்பற்றுகிறவர்கள். நம்பிக்கையாளர், அவரை பின்பற்றணும். அடுத்தது அவர் கடின உழைப்பாளி. இன்னைக்கு வாசகத்தெல்லாம் அதுதான் கேட்குறோம். என்னன்னா, முதல்ல வந்து உலகம் எப்படி படைக்கப்பட்டது, கடவுளே உழைக்கிறார், ஒரு வார்த்தையால் உலகத்தை படைத்தார், நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று சொன்னார், நாமும் உழைக்க வேண்டும் என்று சொன்னார். ரெண்டாவது வாசகத்தில் நம்ம கேட்டோம், எதை செய்தாலும் ஆண்டவருடைய பெயரால் செய்யுங்கள். அப்போ வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் உழைத்தால், கடவுள் பெயரால் நீங்கள் வேலையை செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். படித்தாலும் சரி, நிலத்தில் வேலை செஞ்சாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, யார் பெயரால் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? கடவுள் பெயரால் செய்யணும். அப்புறம் மூணாவது நற்செய்தி வாசகத்தில் கேட்டோம், இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் மக்கள்? இவர் தச்சன் மகன் அல்லவா, கார்பெண்டர், தச்ச வேலை செஞ்சார். யார்? யோசேப்பு. இன்னும் நற்செய்தி பகுதியில் இயேசுவே அவரையும் நீயும் தச்சன் தானே, உனக்கு எங்கே வந்தது ஞானம் சொல்கிறேன். இயேசு 30 ஆண்டுகள் அங்கே வீட்டில் இருக்கும்போது, சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவுக்கு யோசேப்புக்கு உதவி செஞ்சுருப்பார். ஒரு 12 வயசுலேருந்து கூட மரத்தை எடுத்து கொடுத்துருப்பார், அறுக்கிறதுக்கு உதவி செஞ்சுருப்பார், ஆணி அடிக்க உதவி செஞ்சுருப்பார். இயேசுவே உழைப்பாளி. இயேசு நிறையா கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்பதை பற்றி சொன்னார், பலன் தர வாழ வேண்டும் என்பதை பற்றி சொன்னார், தாளந்து ஓமையை சொன்னார். சோம்பேறி ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த நல்ல நாளில் சூசேப்பரை பின்பற்றி நம்ப வேண்டாம், கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். சில பேர் எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்கறது, மொபைலில் நோண்டிக்கிட்டு இருக்கிறது, எந்த வேலையும் செய்யறதில்லை. அவங்கெல்லாம் யோசேப்புக்கு உகந்த பிள்ளைகளாக இல்லை, கிடையாது. பார்க்கலாம், ஆனால் எல்லா நேரமும் அப்படி செய்யக்கூடாது. எனவே பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், நம்முடைய கெபிக்காக நன்றி கூறுவோம், சித்தாலங்கூர் மக்களுக்காக நன்றி கூறுவோம்.
இந்த அருமையான புதுநன்மை உறுதி பூசல் வாங்க போகிற பிள்ளைகளுக்காக நன்றி கூறுவோம். நாம் எல்லாரும் நம்முடைய நம்பிக்கைக்கேற்ப வாழ்வோம். இறைவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.